பாலிவுட் அப்படின்னு சொன்னோன்னாலே அண்டர்வேர்ல்ட் டான், குறிப்பாக சொல்லலாம் தாவூத் இப்ரம் ஒரு காலகட்டத்திலேருந்து அப்படியே ஒரு ஒரு அண்டர்வேர்ல்டுக்கு ஒரு தொடர்புடைய ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக பார்க்கப்பட்டது, பார்த்துக்க இன்னும் பார்க்குறாங்க பாலிவுடை. அப்பேற்பட்ட பாலிவுடை பற்றி மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கலெக்டர் நயாஸ் கான் அப்படின்றவர் தன்னோட பார்வையில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குறிப்பாக இந்தியாவில் இஸ்லாமிய மதம் மாற்றத்துக்கு காரணமே பாலிவுட் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மதம் மாற்றத்தினால வந்து இந்தியாவோட பண்பாடு கலாச்சாரம் வந்து மெல்ல மெல்ல சீரழிகிறது அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி குறிப்பாக பாலிவுட் படத்தில் பார்த்தோன்னா, ஒரு இந்து பெண் ஒரு இஸ்லாமிய ஆணை வந்து காதலிப்பதை போல தான் எப்பவுமே சித்தரிக்கப்படுகிறது. பல பிரபலங்கள் கூட இந்த மாதிரி மதம் ஆகியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னால் ஷர்மிளா டாகூர் அவர்கள், மன்சூர் அலிகான் அவருங்க இது அதே மாதிரி ஹேமா மாலினி அவர்கள், இந்த மாதிரி அவர் ஒரு லிஸ்ட்டும் சொல்கிறார். இந்த மாதிரி 100% இந்த மதம் மாற்றத்துக்கு காரணமே பாலிவுட் தான். மெல்ல 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 வந்து அது வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து பரவி கொண்டிருக்கிறது. அவங்க வந்து அதில் இந்தியாவில் இந்த ஒரு வளர்ச்சியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை நாம் கண்காணிக்க வேண்டும், இதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கலெக்டர் நயாஸ் கான் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் பாலிவுட்டை பற்றி சொல்லியிருக்கிறார். கோலிவுட்டும் அதே லட்சணம் தான். அதனால் பாலிவுட், கோலிவுட் மற்றும் ஹைதராபாத்தில் இருக்கிறது என்ன, அது என்ன வுட்டு சொல்லுவாங்களோ தெரியும், டோலிவுட், ஹோலிவுட்டா, டோலி டோலி டோலிவுட்டா, சரி டோலிவுட் என்று எல்லா வுட்டுமே சாண்டல்வுட்டு கர்நாடகா, ஆமாம் சாண்டல்வுட்டா, எல்லா வுட்டும் ஒரே கதை தான், எல்லாம் ஒரே மட்டையில் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லும்போது ஃப்ராய்டுடைய ஒரு சைக்காலஜி பற்றி ஒரு தத்துவம் சொல்லுவார். அவர் தான் ஆழ்மனத்தை பற்றி ஆராய்ச்சி செய்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனை இயக்குவதே ஆழ்மனம் மட்டும்தான். ஆழ்மனத்திலே ஒருத்தன் ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் ஒருத்தரை வந்து வழிநடத்துக்கு, அவருடைய கேரக்டர் ஆட்டிடியூட் எல்லாத்தையும் அதுதான் நிர்ணயிக்கிறது. இது ஃப்ராய்டு சொன்னது. இப்போ அங்கேருந்து நம்முடைய சினிமாவுக்கு வர, சினிமாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, அது அதுவும் ஃப்ராய்டு சொன்ன இன்னொரு தத்துவம் என்னென்னா, ஆழ்மனது வந்து அதுக்குள்ளே போகக்கூடிய விஷயங்கள் எப்போ போகும்னா, நம்ம ரிலாக்ஸாக ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக ஒரு மாதிரி இருப்போம் இல்லையா, அப்போ போகக்கூடிய விஷயங்கள் நேரடியாக ஆழ்மனதுக்குள்ளே போய் சேர்ந்துடும். சப்கான்ஷியஸ் மைண்ட் அது வந்து அங்கே உள்ளார் ஒளிஞ்சிருக்கும், தெரியாது. ஆனால் நம்முடைய என்டையர் லைஃப்பையே அது வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு இட் வில் டாமினேட் அவர் தாட் ப்ராசஸ். இதான் ஃப்ராய்ட் சொன்னது. இங்கே தான் இந்த சினிமா வருகிறது. நம்ம போய் சினிமா பார்க்குறோம், அப்படியே ஒரு படத்தை அப்படி பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்கும், அதில் வரக்கூடிய சில காட்சிகள் பார்க்குறோம், அப்படியே வந்துடுறோம். ஆனால் ஒரு சின்ன வசனம் அந்த மாதிரியாக முணுமுணுப்போம். ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க, பெரியவர்களை பார்த்து வணங்கக்கூடிய நம்முடைய பண்பாடு. சினிமாவில் என்ன சொல்கிறான், இப்போ பெருசு சொல்கிறான் இல்லையா, அப்போ அந்த வார்த்தையை பல முறை கேட்குறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், வீட்டில் வந்து அந்த குழந்தைங்க பார்க்குறாங்க பெருசு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு வார்த்தை அவங்களுடைய ஆட்டிடியூட், பெரியவர்கள் எப்படி பார்க்க வேண்டும்ங்கிற மனப்பான்மையை அடியோடு மாற்றுகிறது. இதுதான் சினிமா இங்கே தான் வந்து நிற்குது. அப்போ நீங்கள் சொல்கிறபடி சினிமா மூலமாக ஒரு கருத்தை ஒரு மக்கள் மனதில் ஏற்படுத்தி ஒரு நாட்டினுடைய என்டையர் தாட் ப்ராசஸே மாற்ற முடியும். அதனால் பல வெளிநாட்டு நம்ம நாட்டை வந்து சீர்குலைக்க வேண்டும் அல்லது சீரழிக்க வேண்டும் நினைக்கூடிய பல பேர் சினிமா இண்டஸ்ட்ரி உள்ளே பூந்து இந்த தாட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க நோக்கம் தானே, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவை பற்றி சொல்வார்கள், பெரிய வல்லரசாவதற்கு முன்பாக அந்த ஹாலிவுட் மூவிகள் எல்லாத்துலேயுமே அந்த அமெரிக்காவுடைய புகழை அதனுடைய மேட்டுமைத்தனத்தை உயர்த்தி கொடுவதாக தான் பல ஹாலிவுட் படங்கள் இருக்கும். அதை பார்த்து ஓ நம்முடைய அமெரிக்கா என்று பெருமைப்படுவான். அப்படி தான் அமெரிக்கா பற்றிய சிந்தனை வளர்க்கப்பட்டது என்று சொல்வார்கள். சூப்பர் பவர் என்ற எண்ணம் இப்படி தான் ஏற்படுத்தப்பட்டது, ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது என்று சொல்வார்கள். அதே போல் ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் திரைப்படங்கள் மூலமாக பூத்தப்பட்டது. இதே வந்து நம்ம பல முறை பல சான்றுகள் இருக்கின்றன. இதே போல் நம்முடைய நாட்டில் இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை சீர்குலைப்பதற்கான ஒரு கருவியாக தொடர்ந்து பாலிவுட்டு சினிமாக்கள் கோலிவுட்டு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. பல உதாரணம் பல முறை சொல்லியிருக்கிறோம். 2-3 உதாரணம் மட்டும் சொல்கிறேன்னா ரொம்ப லென்த்தியாக போக வேண்டும். பாருங்கள் ஒரு சின்ன உதா ஏதோ ஒரு படத்தில் அந்த படம் என்ன படம் எனக்கு தெரியாதுன்னா ரெகுலராக படம் பார்க்குறது இல்லை, ஒரு வசனம் வருதான், ஆவ்பாயில் சாப்பிட்ற அக்ரகாரத்து மாமி அப்படின்னு ஒரு வசனம் வருமா, அந்த மாதிரி. அது எந்த படம் தெரியல, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. பண்ணுது இப்போ நான் கேட்குறேன், இப்போ அதே படத்தில்
பன்றிக்கடி சாப்பிட்ற ஒரு முஸ்லீம் பொண்ணு அப்படி ஒரு வசனம் வர வாய்ப்பு இருக்கா? கொன்ற யாராவது செய்வாங்களா? பண்ண முடியாது. அப்போ இந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு அந்த சமூகம் இருக்கிறது. நாம் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம அப்படியே தன்னை மறந்து இருக்கிறோம், நம்ம அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இது ஒன்று, சினிமா பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆபத்து. இன்னொன்று, இந்த மணி லாண்ட்ரிங், அதாவது சட்டவிரோதமாக பணம் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த சினிமாக்கள் இருக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்கள், அந்த தங்கல் என்கிற ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த படம் நம்ம நாட்டிலேருந்து சில 100 கோடிகள் தான் அதுக்கு லாபம் வந்தது. சைனா நாட்டில் 1106 கோடி ரூபாய் தங்கல் படம் பார்த்து வருமானம் வந்ததாக கணக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு எந்த சைனீஸும் இந்த தங்கலை போய் பார்க்க போகிறான்னு தெரியாது. டப்பிங் பண்ணதை போய் இதை போல் வந்து 5% லாபம் அங்கே வருமா? அப்போ ஏதோ சட்டவிரோதமாக நடந்த ஒரு பணப்பரிமாற்றத்துக்கு இந்த படத்தை காண்பிக்கிறார்களோ, இதெல்லாம் நமக்கு சந்தேகம் வருகிறது. இப்போ பாருங்கள், இந்த கௌதம சீமான் இவங்களாம் எத்தனை படம் எடுத்திருக்காங்கன்னா, இப்போ 100 கணக்கான பணம் எடுத்து சம்பாதிச்சாங்களா? ஆனால் திரைப்படத்துறையில் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். ஒரு 4 படம் 5 படம் எடுப்பாங்க, அதை வைத்து திரைப்படத்துறை என்று வெளியே காட்டிக்கொண்டு, அப்புறம் தே ஆர் டூயிங் சம் பாலிடிக்ஸ். அது கூட அடியாட்கள், காரு, ஊர் ஊரா கூட்டம், எல்லாம் எங்கிருந்து பணம் வருது? அப்போ இந்த சினிமா என்பதே ஒரு சட்டவிரோத பண பரிமாற்றத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு அமைப்பாக இதனால் வரை இருந்திருக்கிறது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிறது மோடி அரசு எடுத்த சில திட்டங்கள் காரணமாக. ஸோ இது ஒரு ஆபத்து இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் தான் இவங்க தான் நம்முடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஹீரோ, அவங்க தான் வந்து முன்னுதாரணமான ஆதர்ஷ புருஷர்கள். சுவாமி விவேகானந்தரை பற்றி தன்னுடைய ஹீரோ என்று நினைக்கக்கூடியவர்கள் யார் இந்த நாட்டில் இல்லை. நேதாஜியை பார்த்து தன்னுடைய ஹீரோ என்று நினைக்கக்கூடிய யார் இந்த நாட்டில் இல்லை. ஆனால் சூர்யாவை பார்த்து அல்லது வேறு ஏதோ நடிகை தனுஷுவை பார்த்து நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. இதனால் இவங்க நினைப்பாங்க, இவங்க சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கருத்து சொல்லுவாங்க. இந்த ஜோதிகா அம்மா சொல்லுவாங்க, கோயில்லாம் எப்படி பண்ணாங்க, அதுக்கு பதிலாக இது பட்டலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம். இந்த ராமஜன் பூமி கோயிலில், அந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டும்போது சில நடிகர்கள் பேசினாங்க, அதுக்கு பதிலாக இத்தனை கழிப்பறைகள் கட்டலாமே, அவங்களுடைய கருத்து சொல்கிறாங்க. இப்போ இவங்க இந்த சூர்யா நடித்த படம் போன வருஷம் இது ஒரு படம் ஆஸ்கருடைய யூடியூப் சேனலில் அது ஒளிபரப்புறதுக்காக $5000 கட்டியிருக்காங்க. அது என்ன படம் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது ஒரு படம், அந்த பணத்தை கட்டிட்டு அப்புறம் ஆஸ்கரில் வெளியிடப்பட்டது. நம்மளும் $5000 கட்டி நம்ம படமும் ஒரு குறும்படம் எடுத்தால் வெளியிடுவோம் போன்றது, யார் வேணால் காசு கட்டால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்போ யார் இங்கே மற்றவங்களாம் கேளிக்கலை, ஏ ஜோதிகா ஜோதிகா நீங்கள் அந்த $5000 எடுத்து இத்தனை பள்ளிக்கூடம் கொடுக்கலாமே, இத்தனை இது பண்ணலாமே, இவர் வந்து பாலபிஷேகம் பண்ணால் ஒரு முஸ்லீம் நடிகர் பாலபிஷேகம் பண்ணாதீங்க, அது வந்து அந்த பாலை கொண்டு போய் 7 குழந்தைகளுக்கு கொடுங்க, இப்படிலாம் இவங்கெல்லாம் தத்துவம் கொடுக்குறாங்க. ஆகவே தொடர்ந்து ஹிந்து மத நிந்தனை செய்து ஹிந்து மத நம்பிக்கைகளை சீர்குலைக்கக்கூடிய ஒரு செயலை பாலிவுட், கோலிவுட், டோலிவுட் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இவர் சொல்லியிருக்கிறார். இதன் மூலம் மதமாற்றம் தொடர்ந்து ஊக்குவிக்கப்படுகிறது. பாலிவுட்டை போல தான் இங்கேயும் கிறிஸ்துவ பாதிரிமார்கள் யோகியர்களாக காண்பிக்கப்படுகிறார்கள். யாராவது ஒரு சாமியார் ரோடில் நடந்து போனோம்னா உங்களுக்கு என்ன தோணும்? சாதாரணமாக ஒருத்தர் யாரோ போகிறார், ஒருத்தர் ஃப்ராடாக இருக்குமோ, தோணுமோ தோணாதா? அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆழ்மனத்திலே சாமியார் என்றாலே ஃப்ராட் என்ற கருத்தை ஏற்படுத்தியிருக்காங்க சினிமாக்கு மூலமாக. ஆனால் ஒரு பாதிரியார் போனால் ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணுறவர் போகிறார்ப்பா, இப்படி எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த பிரச்சார யுக்தியின் காரணமாக ஹிந்து கலாச்சாரத்துக்கு இந்த நாட்டுக்கு பாதிப்பு வருகிறது. இதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன கருத்துக்களை வரவேற்கிறோம். இப்போது ஒரு நல்ல மாற்றம் வர ஆரம்பித்திருக்கிறது. பாருங்கள், அந்த RRR ஒரு படம் வந்தது இல்லையா, அல்லூரி சீதாராமராஜு என்ற அந்த ஒருத்தர் வந்து வனவாசிகள் மூலமாக பெரிய போராட்டம் நடத்தியிருக்கிறார். அந்த வரலாறு இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது. நம்ம ஊருக்காரன் யாரோ ஒருத்தர் என்னப்பா நாமம் போட்டு ஒருத்தர் வில்லு வச்சுருக்காருன்னு கேட்குறான், அவர் யாருன்னு கூட தெரியவே தெரியாது. அதே போல் காஷ்மீர் ஃபைல்ஸ் இருந்து, இப்போது கேரளா ஃபைல்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸும் தமிழ்நாடு ஃபைல்ஸ் எல்லாம் வரணும் போல் இருக்கு. வந்தால் தான் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வரும். ஆகவே திரைத்துறை ஒரு நல்ல ஒரு MGR அதை சரியாக பயன்படுத்தினார். திரைத்துறை வைத்து ஆட்சியை பிடிக்க முடியும் என்பதே இந்தியாவுக்கே அவர் தான் முதல்ல காட்டினார் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்தளவுக்கு ஒரு வலிமையான ஒரு ஆயுதம் இன்றைக்கு அந்த திரை என்பது. அந்த டிவி பெட்டி வீட்டுக்கு வந்தபோது எல்லா வீட்டுக்கும் வந்து இந்த திரைப்படம் வந்து விட்டதுன்னு சொல்லுவார்கள். அப்படி சொல்லப்பட்ட காலம் ஒன்று உண்டு. ஆனால் இன்றைக்கி என்னென்னா இதோடைய சட்டப்பையில் அது வந்தாச்சு. அந்தளவுக்கு இட்ஸ் அ பவர்ஃபுல் மீடியா. அதை சரியான வகையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது நான் ஆரம்பித்திருக்கிறது. சரியான வகையில் பயன்படுத்த வேண்டும்.
அதில் வரக்கூடிய ஹிந்து மத நிந்தனைகள் வரும்போது எல்லா ஹிந்துக்களும் எதிர்த்து அதற்கான கரெக்டிவ் மெஷர்ஸ் செய்யக்கூடிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது.